வெல்கம் பேக் டு மை ஷோ. நான் உங்க சப்ரி, இது எஸ்எம்ஐ சேனல். நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த ஷோ வந்து எடுக்கப்பட்ட இடம் வந்து சோத்துப்பாறை அணை. ரொம்ப தூரம்லாம் இல்லை, நம்ம தேனி மாவட்டம். நம்ம ஃப்ரெண்டு நம்ம சிபு சார் தான் அந்த நமக்கு பிரசன் பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போலாம். நிறைய விஷயங்கள். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது சோத்துப்பாறை அணையினுடைய கால்வாய் தண்ணி பாயிற இடத்துல தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. வருஷம் ஃபுல்லா இங்க வந்து தண்ணி பாஞ்சுக்கிட்டே இருக்கும். இதை நான் உங்களுக்கு தனியா ரெக்கார்ட் பண்ணி டப்பிங் பேசி தனியா உங்களுக்கு நான் அப்லோட் பண்றேன். ஏன் அப்படின்னா தண்ணியோட சவுண்டு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, அதுல நான் பேசுறது சுத்தமாவே கேட்கல. உங்களுக்கு கிளியரா கேட்கணும் அப்படிங்கறதுக்காக வந்து கொஞ்சம் வாய்ஸ் டப்பிங் பண்ணிருக்கேன். கொஞ்சம் பேசுறது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? ஓகே, விஷயம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, நீங்க பிக்னிக் வர மாதிரி இருந்தா கண்டிப்பா வந்து நீங்க இந்த இடத்துக்கு வாங்க. இந்த இடம் ரொம்ப தூரம்லாம் கிடையாது, தேனி மாவட்டத்தில் இருந்து ஒரு 10-15 கிலோமீட்டருக்குள்ளதான் இருக்கு. பைக்ல வந்து நீங்க ஈஸியா வந்துடலாம். வருஷம் ஃபுல்லா இங்க தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். எல்லா இடத்தையும் பார்த்தாலும் பச்சை பச்சைன்னு சூப்பரா இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் தோட்டம் தொரவு தான் இருக்கு. காட்டு விலங்குகள் அதிகமா இருக்கும். காட்டு விலங்குகள், எருமை, இந்த காட்டு பன்றி, இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் கூட சின்ன சின்ன விலங்கு, இந்த முள் எலி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் பார்த்தோம். அதை வீடியோ எடுக்க முடியல, சீக்கிரம் ஓடிடுச்சு. சரிங்க, இயற்கையை ரசிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா நீங்க இந்த இடம் உங்களுக்கு பிடிக்கும், நீங்க கண்டிப்பா வாங்க. ஒன் டே நீங்க வந்து இங்க வந்து செலிப்ரேட் பண்ணலாம், ஸ்பெண்ட் பண்ணலாம். காசும் ரொம்ப அதிகமாகலாம் இருக்காது, மேக்ஸிமம் 300-400 இந்த இது எல்லாமே முடிஞ்சிடும். இந்த பாறையெல்லாம் பார்த்தீங்களா, இதெல்லாம் அப்படி ஒரு காலகாலத்துக்கு வந்து அப்படியே இருந்த மாதிரி இருக்குது. இந்த இடங்களில் நிறைய திரைப்படங்கள்லாம் எடுத்திருக்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம்னா, நான் கடவுள் படத்தில் அந்த அவங்க ஆர்யாவும் ராஜேந்திரன் சாரும் வந்து சண்டை போடுவாங்க இல்லையா, லாஸ்ட் சீன், அது வந்து இந்த உச்சியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான். அங்கெல்லாம் போகலாம், பட் எங்களுக்கு பெர்மிஷன் கிடைக்கல. அதனால் வந்து இந்த சூப்பரான அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிக்கும், நீங்கள் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன் டே உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் இந்த இடங்களுக்கு போங்க. நான் எப்படியாவது உங்களுக்கு வாரத்துக்கு ஒரு வீடியோவாவது நான் ப்ரெசென்ட் பண்ணணும்னு நான் துடியாக துடிச்சிட்ருக்கேன். அதுக்காக ஒவ்வொரு இடங்களாக நான் தேடி தேடி நான் போயிட்டுருக்கேன். நம்ம ட்ரெயின் இப்போதைக்கு ஓப்பன் பண்ணலை அப்படிங்கிறனால நார்த் இந்தியா போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ட்ரெயின் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உலகம் முழுவதும், இந்தியா முழுவதும் சுற்றுறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அது வரைக்கும் நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய மனசுக்கு பிடிச்சமான இடங்களை வந்து நம்ம பார்ப்போம். இந்த இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா, கொஞ்சம் ஆழம் இல்லாத ஒரு முழங்கால் தண்ணி கூட இருக்காது, அப்படியான ஒரு இடம். தண்ணி சவுண்டு வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் முதல்ல வந்து அந்த சவுண்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, அது மாதிரி கர கர கரகரன்னு சவுண்டாக இருக்கும். இது வந்து நிறைய பேர் வந்து இங்கே இருப்பாங்க. சரிங்களா, நம்ம மட்டும் நாங்கள் ஆள்லாத இடத்துல நாங்கள் உட்காந்து வீடியோ எடுத்தோம். எனக்கு பின்னாடி இருக்க அந்த இதெல்லாம் பார்த்தீங்களா, எவ்வளோ புல்வெளி மாதிரி இருக்குது. கொடைக்கானல் மாதிரி இருக்கா? கொடைக்கானல்லாம் இல்லை, ரொம்பவே பக்கம்தான். அப்படியே பின்னாடி புல் தரையில் அழகாக உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த இந்த ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணது. இந்த தண்ணியை பார்த்தாலும் ரொம்ப ஜில்லுன்னு இருந்துச்சுங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ஐயோ எப்படி சொல்கிறது, அதெல்லாம் அனுபவித்து பார்த்தா தான் தெரியும். சரி, என்னோட இன்னொரு கண்டினியூட்டி ஒரு வீடியோ இருக்குது, மாந்தோப்புக்குள்ளே எடுத்தது, அதையும் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும். சரிங்களா, பாருங்கள். இந்த அணைப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடமுமே வந்து மாந்தோப்பு, தென்னந்தோப்பு, வாழத்தோப்பு தான். சரிங்களா, வாழத்தோப்பு அப்படிங்கிறது மலவா, அது வந்து கூடிய மாமரத்தை நீங்க பாத்தீங்கனாலே போதும், ஒவ்வொன்றும் வந்து ஆலமரம் மாதிரி இருக்கு. அதாவது சீசன் டயத்துல கொஞ்சம் நினைச்சு பாருங்க, டன் கணக்கான மாம்பழங்கள், மாங்காய் வந்து கிடைக்கும், ரொம்ப சூப்பரா இருக்கும்ல. ஆமா, விவசாயம் சார்ந்த பொருட்கள் வந்து இங்கவே ரொம்பவே அதிகம். நீங்க விவசாயம் பாக்குறதவங்க இருந்தா உங்களுக்கு வந்து இதை பத்தின விஷயங்கள் வந்து தெரியும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம பழங்கால நினைவுகள் எல்லாமே ஞாபகத்துக்கு வரும். இந்த மாந்தோப்புல வந்து ஊஞ்சல் கட்டி ஆடுறது, ஒரு சின்ன குடிசை மாதிரி போட்டு இருக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். பட் இங்கே அப்படிப்பட்டது எதுவுமே கிடையாது. இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு யாரும் அதை வந்து விரும்புறது இல்லை. நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு ஊஞ்சலை எடுத்துவாங்க, உட்காந்து ஆடலாம், பாடலாம், சந்தோஷமாக இருக்கும். சரிங்களா, எனக்கு பின்னாடி இருக்க பேக்ரவுண்டு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தது அப்படின்னா அதுக்கு தனியாக வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? கமெண்ட் பண்ணீங்கன்னா இது பேக்ரவுண்டு விஷயங்களை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு மரமுமே வந்து ஒரு இந்த மாமரம் வந்து வச்சு ஒரு 15-20 மேல இருக்கும். ஒவ்வொன்றுமே வந்து ஆலமரம் மாதிரி பெருசா இருக்கு. நீங்க எனக்கு பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் பார்த்தாலே தெரியும், ரொம்பவே ஸ்பெஷல், ரொம்பவே சூப்பர். நீங்க பிக்னிக் வரணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஒன் டே இங்க வந்து நீங்க செலிப்ரேட் பண்ணாலே போதும். யாரும் எதுவும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, நல்லா சமைச்சு கொண்டு வாங்க, உட்காந்து சாப்பிட்டு சந்தோஷமா போங்க, ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நீங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.